ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வீட்டில் வளர்க்கக்கூடிய பேர்டு ஃபின்செஸ்ன்னு இதுக்கு பேர். இது நம்ம வீட்டில் சாதாரணமாக இதில் வீட்டில் வளர்க்கலாம், அழகாக இருக்கும். நம்ம சிட்டுக்குருவிலே இது வந்து ஒயிட் கலராக இருக்கும். இது நீங்கள் இப்போ பார்க்குறதான் இப்படியே. இது நம்ம தேங்காய் நாரை கட் பண்ணி வச்சோம்னா அதுவாகவே கூடு கட்டிக்கிறோம். கட் பண்ணி இந்த மாதிரி கீழே இந்த இடத்துல போட்டோம்னா அதுவாக எடுத்து எடுத்துகிட்டு போய் கூடு கட்டிக்கிறோம். பார்க்கவே அழகாக இருக்கும். இதில் வந்து ஜீப்ரா ஃபின்செஸ், ஒயிட் ஃபின்செஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஒயிட் ஃபின்செஸ். இதில் இந்த மாதிரி டார்க் ரெட் இருக்குது வந்து மேலே, லைட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஃபீமேலு. இது நம்ம இந்த மாதிரி கூடு செட்டப் வச்சு தேங்காய் நார் போட்டோம்னா இந்த மாதிரி கூட்டுக்குள்ளேயும் முட்டை வச்சிரும். பக்கத்தில் இடம் எது அதுக்கு தோதான இடமா இருக்கோ அங்கேயும் முட்டை இட்டுரும். அதோட முட்டை வந்து இந்த சைஸ் தான் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து முட்டையிட்ட 15 நாளில் வந்து குஞ்சு பொரிச்சிடும். அதுக்கங்கிட்ட ஒரு 1.5 மாதத்தில் இந்த மாதிரி பெரிய ஜோடி ஆயிரும். அது இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டப்புமே அதுவாகவே கட்டிக்கிறதான். இதுதான் நம்ம கூடு. இந்த மாதிரி மொத்தமாக விட்டு வளர்த்தோம்னா பார்க்குறதுக்கே ஒயிட் கலரில் நல்லா அழகாக இருக்கும். இது கீழே இருக்க கூடு இது பண்ணிடும். இது தனித்தனியாக வந்து இது பண்ணிங்கன்னா, ப்ரீடு காண்டி வளர்த்தேன்னா தனித்தனியாக ஒரு கூடை போட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு சின்ன கூடில் ஒரு ஜோடி போடலாம். இதுதான் நீங்கள் பார்க்குறது, இதுதான் ஜீப்ரா ஃபின்செஸ். இது வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். இது ஜீப்ரா. இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒயிட் ஃபின்செஸோட ரேட் கம்மி. இது அதுதான் இந்த மாதிரி நல்ல அழகாக அதே கூடு கட்டிக்கிறோம். இந்த கூட்டுக்குள்ளே இது வந்து முட்டை. இந்த மாதிரி அழகாக கூடு கட்டி நல்லா முட்டை இட்டுரும். முட்டை இட்ட ஒரு 15 நாளில் இந்த மாதிரி குஞ்சு இன்னும் முடியும் முளைக்கலை. லைட் லைட்டாக தான் முடியும் முளைச்சிருக்கு. இந்த மாதிரி குஞ்சு பறந்துடும். இது ஒரு 1.5 மாதத்தில் பெரிய பேரா ஆயிரும். ஒரு தடவைக்கு 4 முட்டை 5 முட்டை விடும். இதுதான் குஞ்சு. இதுதான் குஞ்சு. இது நம்ம பார்க்கவே வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு விட்றப்போ இது பண்ணுறப்போ நல்ல இதாக இருக்கும். அவங்க ரொம்ப இதாக பார்த்துக்குவாங்க. ரொம்ப பெட்டாக நல்லாயிருக்கும். சவுண்டும் அதிகமாக இருக்காது, சின்ன சவுண்டாக தான் இருக்கும். சவுண்ட்லாம் அதிகமாக வராது.